பிரியமானவர்களே, முத்துதன் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பரிசுத்த வேதத்திலிருந்து தியானிக்கத்தக்கதாக பக்தனாகிய தாவீதை எழுதின சங்கீதத்தில் ஒரு அதிகாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக இறைவனை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, பக்தனாகிய தாவீதின் மூலமாக தூய ஆவியானவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற சங்கீதத்தில் ஒரு பகுதியை நாங்கள் படிக்கும்போது தேவாவியானவர் எங்களுக்கு படிப்பித்து தரும்படியாக அதன் வழி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். 139 சங்கீதத்தை தியானிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவாய் மனித குலத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு உண்டு என்பதை இந்த நாளிலே அறிந்து ஜபத்தோடு இந்த தியானத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். முதலாவது வசனத்தை பார்க்கும்போது, தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்களையும் என்னையும் அறிந்த ஒரு தேவன் உண்டு. என்னை யாருமே கவனிக்கவில்லையே, யாரும் என்னை பார்க்கவில்லையே என்று அங்கலாய்க்கலாம். உங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. பக்தனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்க்கும்போது என்னை அறிந்திருக்கிற தேவன் என்பதை அவர் உணர்ந்தார். இரண்டாவது வசனத்தை பார்க்கும்போது, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதிலையும் தேவரீர் அறிந்திருக்கிறீர். என்னை அறிந்தவர் மாத்திரமில்லை, என்னை புரிந்தும் இருக்கிறார். Not only he knows me, he understands me. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு உண்டு என்பதற்காக நான் இறைவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் எழுதப்பட்டிருக்கிற அனுபவங்களிலே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, அடிமை பெண்ணாகிய ஆகார் ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் இருந்து அவளை ஒரு நாள் அந்த அவளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மகனையும் ஒரு துருத்தியிலே தண்ணீரையும் எடுத்து பெயர்செபா வனாந்தரத்திற்கு ஆபிரகாம் அனுப்பி வைத்தார். வனாந்தரத்திலே பிள்ளை துருத்தி தண்ணீர் தீர்ந்தவுடனே இருந்த வேதனையோடு அழுதான். சில சமயங்களிலே தாகத்திற்காக பிள்ளைகள் தவிக்கிற அனுபவம் நமக்கு நன்றாக தெரியும். பிள்ளையினுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு தாங்க முடியவில்லை. ஒரு தேவ தூதன் பரலோகத்திலிருந்து, ஆகாரே பயப்படாதே, தேவன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். இங்கே தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. பரலோகத்தின் தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் திட்டங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆகவே சங்கீத புத்தகத்திலே பக்தனாகிய தாவீது சொல்லும்போது, என்னை அறிந்தவர் மாத்திரமல்ல, என்னை புரிந்தும் இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலே அநேக வருஷங்கள் கணவனும் மனைவியும் வாழ்ந்தாலும் ஒருவரொருவர் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்மை படைத்த இறைவன் நம்மை புரிந்திருக்கிறார். ஆகவே பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு உண்டு என்பதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்.
ஐந்தாவது வாக்கியம், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். He puts his hand on me. நம்மை நேசிக்கிற இவர் மாத்திரமில்லை, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தேவனுடைய பிரசன்னம் முன்னும் பின்னுமாக இருக்கிறது என்பதை நாம் நினைத்து அப்படிப்பட்ட தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். He is always with me. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எட்டாவது வாக்கியத்தை வாசிக்கிறேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்போதும் நம்மை விட்டு விலக மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜாக்களுடைய புத்தகத்திலே 6 அதிகாரத்திலே ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்தார்கள். இடம் நெருக்கமாக இருந்த காரணத்தினாலே அங்கள் ஆசான இடத்திலே போய் எலிசாவின் இடத்திலே, ஐயா, நாங்கள் தங்குவதற்கு இடம் நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் ஆற்றங்கரை போய் ஒரு மரத்தை மரங்களை உத்திரங்களை வெட்டி வந்து நாங்கள் தங்குவதற்கு ஏற்ற இடத்தை நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் அனுமதி கொடுத்தார். அனுமதி மாத்திரமல்ல, ஐயா, நீர் எப்போதும் எங்களோட கூட இருக்க வேண்டும், நீர் எங்களோட வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அங்கே அவர்களோடு கூட போனார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய சமூகம் எப்போதும் உங்களுடனே இருக்கிறது. ஐயோ, நான் தனித்திருக்கிறேனே என்று கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு சோர்ந்து போய் இலக்கரித்து போய் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ஆண்டவருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவரே, என்னை விட்டு போகாதிரும் என்று தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி நாம் இறைஞ்ச வேண்டும். தேவனுடைய பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அவருடைய கரம் நம்மை நடத்துகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுவர் ஹேண்ட் வில் கைட் மீ ஓ லார்ட். உம்முடைய கரம் என்னை நடத்துகிறது. தேவனுடைய வலது கரம் என்னை பிடிக்கும். அவருடைய கரம் நம்மை நடத்துகிறது என்று பார்க்க. பிரியமான சகோதரி, பிரியமான சகோதரியே, நீங்களும் நானும் பிறப்பதற்குன்பதாகவே இறைவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு தெய்வமாக இருக்கிறதுனாலே நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். You created me, O God, my inmost being. You knit me together in my mother's womb. வேதம் அப்படி சொல்லுகிறது, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் எத்துணை எத்துணை அருமையானவைகள், அவைகளுடைய தொகை எவ்வளவு அதிகம். He counsels me. தேவன் நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவரின் ஆலோசனை கர்த்தர் தேவன் நம்மோடு இருக்கிறார், எல்லா காலங்களிலும் இருக்கிறார். அந்த பக்தனாகிய தாவீது இப்படிப்பட்ட தெய்வத்திலே அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், தேவனே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் சோதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சோதனை காலங்களிலும் இறைவா,
உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். நம்முடைய ஜபம் அப்படிப்பட்ட ஒரு ஜபமாக இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். God loves you. உங்களை நேசிக்கிறார் என கர்மியான தேவனுடைய மகனே மகளே. God has a special purpose. God has a special plan for your life. கர்த்தர் உங்களை சேஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அவர் நம்மை பூரணமாக அறிந்திருக்கிறார். God knows your heart thoroughly. He will help you to uproot and remove any past that did not please him. அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை அறிந்திருக்கிற தேவன், எங்களை புரிந்திருக்கிற தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்பதை, எங்களை நேசிக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து தெய்வமாக கொண்டிருக்கிறதுனாலே நாங்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.